ஏய் ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேத்தே சொல்லியிருந்தேன் இது வந்து கிறிஸ்மஸ் ஈவ் இந்த மாதிரி படங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ சின்ன வயசுல நான் கிறிஸ்மஸ் டைம் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கச்சேன் என்னால மறக்கவே முடியாத ஒரு படம்னா இந்த ஒரு படம் தான் ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா கிளாஸ் எங்க இருப்பாரு அவரை போய் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இந்த ஒரு படம் வந்தது இந்த படத்தோட கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாண்டா கிளாஸ் ஹெல்ப்ஸ் அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுக்குற கிஃப்ட் அவர் வந்து நார்த் போல இருக்காரு இதெல்லாம் நம்பாத ஒரு பையன் இதெல்லாம் வேஸ்ட் கட்டுக்கதை அப்படின்னு இருக்கிற ஒரு பையனுக்கு சாண்டா கிளாஸை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஒரு மேஜிக் ட்ரெயின் மூலியமா சாண்டா கிளாஸ் இருக்கிற நார்த் போலுக்கு ஒரு சாகச பயணம் ஸோ யோசிச்சு பாருங்களேன் மேஜிக் ட்ரெயின் அட்வென்ச்சர் ட்ரிப்பு ஸோ இந்த மாதிரி இந்த நம்பிக்கை ஒரு மேஜிக்கலான சொல்கிற கதை தான் இது இந்த ட்ரிப்ல என்னென்ன அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தான் அவன் கடைசியா வந்து சாண்டா கிளாஸை பார்த்தானா இல்லையா அவனுக்கு நம்பிக்கை வந்ததா இல்லையா இந்த மாதிரி கதைகளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ நம்ம கனவு கண்ட மாதிரி சொன்ன ஒரு கதை தான்

பன்னெண்டு மணி ஆகட்டும் ஒரு வரட்டும் ஒரு கையும் காலமா பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு பெல் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்ச உடனே வேக வேகமா கீழே வந்து பார்க்குறான் இப்படி ஓடுறான் அப்படி ஓடுறான் பார்த்தா எந்த சாண்டா கிளாஸ் தான் இல்லை என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ரூமுக்கு வந்து பார்க்கும்போது தான் ஒரு இருட்டான ஒரு இடத்துல சாண்டா கிளாஸ் வரும்போது ஒரு பெல் சவுண்ட் வரும் இல்லையா அந்த சவுண்டோடைய பெரிய உருவம் நடந்து வர மாதிரி இருக்குது அட்டடா கிளாஸ் வந்துட்டாரா இவர் இன்னைக்கு பிடிக்கிறன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா அவங்க அப்பா அவங்க தங்கச்சியை தோலில் போட்டு தூக்கிட்டு வந்திருப்பார் அந்த நிழல் அப்படி தெரிஞ்சிருக்கும் வேக வேகமாக வந்து ஒளிஞ்சிக்கிறோம் அப்போ அவங்க அப்பா தங்கச்சியை தூங்க வைக்கிறத வந்து கது ஓட்ட வழியாக பார்த்துட்ருக்கான் இல்லை தங்கச்சி என்ன சொல்கிறேன்னா அண்ணா சொன்னாப்பா சாண்டா கிளாஸ்லாம் யாரும் கிடையாது சும்மா நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியும் இருக்கலாம்ப்பாப்பா ஆனால் அப்படிலாம் கிடையாது சாண்டா சாண்டா கிளாஸ்லாம் இருக்கிறாரு அது ஒரு நம்பிக்கை தான் நீ தூங்கினா தானே வருவார் அவர் நீ முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவர் உங்கள் கண்ணுக்கெலாம் தெரிய மாட்டார் பாப்பா அப்படின்ற மாதிரி படுக்க வச்சுட்டு அங்கே கிளம்புறாங்க நம்ம ஆள் வராரு ஒரு மாதிரி ஒரு திமுறாக தான் இருப்பார் ஒரு எல்லாம் சின்ன பசங்களை ஏமாத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளே ஒரு டவுட் இருக்குது இருக்காரா இல்லையான்ற கன்ஃபர்மேஷன் பண்ணணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிசர்ச்லாம் பண்ணி வச்சுருக்கான் நாத் போலில் அவருடைய வீடு இருக்குது இன்னும் எத்தனை பேர்லாம் இருக்காங்கன்ற மாதிரிலாம் பார்த்துட்டே இருக்கும்போது இவங்க ரூம்குள்ளே யாராவது வர மாதிரி தோணும் டக்குன்னு படுத்துறான் என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பா வராங்க இவர் தூங்குற மாதிரி நடிக்கும் போது இவன் வருஷம் வருஷம் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவான் நீங்க தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கிறாரு ஒருவேளை நம்ம பையன் வளர்ந்துருப்பான் ஒரு மெச்சூர்டான நிலைமை அடைஞ்சிட்டான் போல இருக்கு வா போலாம் நல்லா தூங்குறான் ஒரு ட்ரெயின் வந்தா கூட மூச்சுக்க மாட்டான் போலருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போவாங்க சும்மா விளையாடுறதுதான் சொல்றாங்க ஆனா கொஞ்ச நேரத்துலயும் அப்படியே திரும்பி பாக்குறான் பார்த்தா ஒரு பதினோரு மணி இருக்கும் போது அவங்க வீடே அதிர ஆரம்பிக்குது இவனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இப்படி அதிர ஆரம்பிக்குது ஏதோ பெல் சவுண்ட் எல்லாம் விசில் சவுண்ட்லாம் எல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவனுடைய கோட்டை போட்டு வெளில வந்து பார்த்தா அவங்க தெருவுல ஒரு பெரிய ட்ரெயின் நிக்குது என்னடா இது மேஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரமிப்பாக பார்த்துட்டு இருக்கான் உங்கள் ஏரியா இருக்கா அப்படியே வெளில வந்து பாருங்க ரோட்டில் பெரிய ட்ரெயின் நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க ஒன்றுமே புரியல உனக்கு அப்போ ஒருத்தர் அங்கேருந்து கத்திட்டு இருக்காரு வா வந்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டக்டர் வேறு யாரும் கிடையாது நம்ம டாம் ஹேங்ஸ் தான் நினச்சிருக்காரு டேய் வந்து ஏறுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எங்கே நான் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம பையன் கேட்க இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு உனக்கு சாண்டா கிளாஸ் இருக்காரா இல்லையான்ற ஒரு சந்தேகம் இருக்குது கரெக்டாக இந்த மாதிரி சந்தேகம் இருக்கிறவங்களுக்கும் சாண்டா கிளாஸை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறவங்களுக்கான ட்ரெயின் இது நார்த் போலுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம் வரியா இல்லையா எனக்கு நிறைய ஷெடியூல் இருக்கு சீக்கிரம் சொல்லு அப்படின்ற மாதிரி பயங்கரமா மிரட்டாரு பயங்கர கோவக்காரர் போல இருக்கு இவன் அப்படியே பே பே பேன் நின்றுட்டு இருக்க ஏ வண்டி எடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிக்னல் காமிச்சிடாரு வண்டியும் போறப்பட்டுருது ஆனா நம்ம ஹீரோ இப்போ பார்க்கறான் இதுதான் சான்ஸ் வாழ்க்கையில இத்தனை நாளா காத்திருந்த தருணம் இது இதை மிஸ் பண்ணா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான்னா ரன்னிங்லயே ஓடி போய் வண்டியில எடுக்கிறான் அவனுடைய அட்வென்ச்சர் ஆரம்பிக்குது இப்ப அப்படியே உள்ள போய் பாக்குறான் போய் பார்த்தா ஏகப்பட்ட குழந்தைங்க ஏதோ ஸ்கூல் பஸ் மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்மளால கொஞ்சம் மெச்சூர்டான மாதிரியே வந்து சீன் காட்டு அப்படியே போயிட்டு அமைதியாக அப்பதான் பக்கத்துல ஒரு பொண்ணு பொண்ணை பார்க்குறாரு ரெட்ட சட்டை போட்ட ஒரு பொண்ணு அவளும் வந்து காமா தான் இருக்கா டமால் ஒன் தேர்ந்திருப்பான் கண்ணாடி போட்டவன் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எழுந்துச்சு இந்த வண்டி எங்கே போயிட்டு இருக்கு தெரியுமா நம்ம நார்த் போலுக்கு போயிட்டு இருக்கோம் இது வந்து போலார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ பையன் வேற அப்படியே திரும்பி அந்த ரெட்ட சடை பொண்ணு கிட்ட கேட்குறான் சிரிச்சுக்கிட்டு உண்மையிலே நம்ம நார்த் போல் தான் போகிறோமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஆமாம் ஆமாம் நம்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இப்போ ஒரு இடத்துல போகும்போது ட்ரெயின் பொறுமையாக போகுது இந்த சோடா புட்டி பையன் எழுந்துச்சு திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறான் ஏ அந்த இடம் வந்துச்சுடா வாங்கடா பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போய் பார்க்கறாங்க என்னன்னு பார்த்தா அவங்க ஊரில் இருக்க ஒரு பெரிய கிஃப்ட் ஷாப் மாதிரி போல இருக்குது ஸோ அதை பார்க்குறாங்க அந்த சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் எடுத்து குத்துனுங்கிற மாதிரி இருக்குது எல்லாரும் வந்து ஆகி சாண்டா கிளாஸ்னு கை காமிச்சுனேங்கும் போது நம்மால் மட்டும் எங்கே பார்க்குறாரு அது ஒரு மிஷினரி ஒரு வீல் கியர் மாதிரி இருக்குது அதை பார்க்குறாரு ச்சே இது ஒரு மிஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இவனுக்கு நம்பிக்கையே இல்லை சுத்தமாக முதல்ல சாண்டா கிளாஸ் இருக்காருன்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கூட அதில் இருக்க நொட்டைகளெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பான் ஸோ இந்த மாதிரி சிரிக்கிறான் அப்போ நம்ம கராரான கண்டக்டர் வராரு நேராக வந்து டிக்கெட்டை கொடுங்க டிக்கெட்டை கொடுங்க அப்படின்னு மாதிரி கத்துறாரு நம்ம பையன் கிட்ட வந்து டிக்கெட் போது யோ நீ தானே என்ன அப்படியே டிக்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உன் பேக்கெட்டில் கை விட்றா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆல்ரெடி என் பேக்கெட்டே ஓட்ட அப்படின்னு சொல்லிட்டு கை விட்டு இந்த பேக்கெட்டில் விடுன்னு பார்த்தா டிக்கெட் இருக்குது எடுத்து கொடுத்தோம் பார்த்தியா இதான் உன் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை ஒரு தடவை தானே பஞ்ச் பண்ணுவாங்க இவர் கட கட கடகடன் டைப் ரைட்டர் மாதிரி அடிக்கிறாரு என்னன்னு பார்த்தா இதில் வந்து பிஇ அப்படின்னு வந்து போட்டிருக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு லெட்டர் போல இருக்கு ட்ரெயின் ஒரு இடத்துல வந்து நிற்குது அதுக்குள்ளேயே நாட் போல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறாங்க பார்த்தா இவங்களை மாதிரியே ஒரு பையனை வந்து பிக்கப் பண்ணதுக்காக வந்திருக்காங்க ஒரு சாதுவான பையன் பயந்த பையன் நம்ம கண்டக்டர் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் தான் இருக்கான் ஆனால் அவனுக்குள்ள ஒரு தயக்கம் இதை வந்து நம்ம ஹீரோ பார்க்கறான் ஏன்னா இவனும் அப்படி தானே தயங்கினான் அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்துட்டே இருக்கான் பார்த்தா அந்த பையன் ட்ரெயின் புறப்பட்ட பிறகு ஓடி வர ட்ரை பண்ணான் நம்ம ஹீரோ ஏறிட்டான் ஆனால் இந்த பையனால் ஏறி வர முடியல போத்துன்னு கீழே விழுந்துடான் நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம இந்த ட்ரெயினை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லும்போது அந்த சோடா புட்டி பையன் என்ன சொல்கிறான்னா அது பாரு எமர்ஜென்சி லிவர் அதை பிடிச்சி இழு அப்படின்ற மாதிரி இவர் தான் சொல்லி கொடுக்குறாரு அதை கேட்ட நம்ம ஹீரோவும் போயிட்டு பிடிச்சி ட்ரெயின் ட்ரெயினும் நின்னுடுது அந்த பையன் சின்ன பையன் ஏறி போயிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல போயிட்டு அழகா உட்காந்துறான் அவ்வளவுதான் கோவக்கார கண்டக்டர் வராரு டேய் யாரா அப்பூச்சி இழுத்துது இது எமர்ஜென்சி தெரியுமா தெரியாதா ஆல்ரெடி நம்ம லேட்டா போயிட்டு இருக்கணும் நான் மட்டும் கரெக்ட் டைமுக்கு நார்த் போல் போய் சேரல உங்களெல்லாம் எல்லாம் அவ்வளவுதான் யாரா அப்பூச்சி இழுத்துதுன்னு சொன்ன உடனே சோட பிடி பையன் அங்கில் இவன் தான் பூச்சி இழுதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குடுத்துடுறான் நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம தத்தகா புத்தகான்னு பேசிட்டு இருக்கும்போது போது ரெட்டச்சடப்பட்ட பொண்ணு வந்து இல்ல சார் அந்த பையன் யாரை ட்ரை பண்ணா தான் இவன் ஹெல்ப் பண்ணா சார் போது ஓ அப்படியா சரி சரி தயவு செய்து புரிஞ்சுக்கோங்கடா நம்ம லேட்டா போக கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர இருக்காரு ரொம்ப கோமா கத்திட்டு இருந்தவர் அவள் தான் இதுக்கப்புறம் எந்த பிக்கப்பும் கிடையாது நேராக நாத் பொழுது தான் போகிறோம் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே எல்லாரும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கின உடனே நம்ம தலைவர் ஒரு கால் ஒன்று போடுறாரு அதை போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாங் ரொம்ப அழகான மேஜிக்கலான ஒரு சாங் ஹாட் சாக்லேட் அப்படின்ற ஒரு சாங் இது ஸோ இது பாட இங்கே இருக்க சர்வர்ஸ்லாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே பசங்க எல்லாருக்குமே வந்து ஹாட்டான சாக்லேட் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த ரெட்டச்சடை போட்ட பொண்ணு ஒரு கப்பு மட்டும் எடுத்து ஒழிச்சு வைக்கிறத வந்து நம்ம ஹீரோ பையன் பார்த்துறோம் ஸோ சூப்பராக பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி பசங்க வயிறு ஃபுல்லா அந்த ஹாட் சாக்லேட் எடுக்க அப்படியே போ அதையா உட்காந்து இருக்கும்போது இந்த பொண்ணு இந்த கப்ப மட்டும் எடுத்துன்னு போறத பாக்குறா பாருங்க டக்குன்னு கண்டக்டர் வந்துறாரு எங்க எடுத்துட்டு போற அப்படின்ற மாதிரி கேட்கறாரு இல்ல சார் அந்த பையன் பின்னாடி உட்கார்ந்து இருந்தா ஓ அந்த பையனுக்கு குடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு சரிம்மா வா நம்ம ரெண்டு பேர் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு அப்படி கூட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அவங்களுடைய டிக்கெட்டை வந்து சீட்லயே விட்டுறாங்க அது இன்னும் பஞ்ச் வேற பண்ணல நம்ம ஹீரோ எடுத்து பார்க்கறோம் ஐயோ அந்த பொண்ணு டிக்கெட்டை விட்டு போயிட்டாலே சரி நான் போயிட்டு குடுக்கறம்பா அப்படின்னுட்டு டோரை ஓப்பன் பண்ணா என்னடா இது அவங்க போனப்ப மட்டும் வழி இருந்தது இவன் போனப்போ வழி இல்லைன்ற மாதிரி இருக்கும் என்னன்னா ரெண்டு கப்பார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கனெக்ஷன் மட்டும் தான் இருக்கும் சரி ஓகேடா தாவிரா செவ்வாயில் அப்படின்ற மாதிரி குதிக்கலான்னு பார்த்தா கையில் வச்சு இந்த டிக்கெட்டை பறக்க விட்டுறான் அவ்வளோதான் அந்த டிக்கெட் பாட்னு அப்படியே பறகுது இவனும் பிடிக்கிறதுக்கு ட்ரெயின் வழியாக ஓடி வரான் அது ஜன்னல்ல தான் மாட்டிருக்குது துறக்கலான்னு பார்க்கறதுக்குள்ளே அவ்வளோதான் டிக்கெட் பறந்து போயிட்டு இப்போ அது போகிற ட்ராவலெல்லாம் காட்டுறாங்க பாருங்க ஒரு கழுகு அதை கொத்தி கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பறவைக்கு குஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடாக போட்டுரும் அது சாப்பிட்டுட்டு துப்பி என்ன கருமனாயுது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தொப்பி அது பனி உருண்டையில சுத்தி கடைசியில பார்த்தா அந்த ட்ரெயினுக்கு அடியிலேயே பூந்து வந்து நம்ம ஒரு சந்தானம் படத்துல ஏல நீ வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ள வருமே அந்த மாதிரி டிக்கெட் வந்து மறுபடியும் சொருவிக்குது இது தெரியாம பையன் வேற சோகமா உட்காந்துட்டு ஐயோ டிக்கெட்டை தொலைச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கண்டக்டர் பார்த்து அந்த பொண்ணை வந்து சீட்ல விட்டுட்டு ஒரு நிமிஷம் மேடம் உங்க டிக்கெட்டை நான் பஞ்ச் பண்ணவே இல்லையே உங்க டிக்கெட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணு பதற ஆரம்பிக்கிறா நான் இங்க தான் வச்சேன் இங்க தான் வச்சேன்னு சொல்லிட்டு எது டிக்கெட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாறும் போது நம்ம பையன் வந்து ஒத்துக்கிறான் இந்த மாதிரி நான் தான் காரணம் அவ டிக்கெட்டை நான் பறக்க விட்டேங்க தெரியாமல் வேணா என் டிக்கெட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரிலாம் ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது நீ ஒழுங்காக போய் உங்கள் சீட்டில் உட்காரு மேடம் நீங்கள் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வெளில கூட்டு போகிறாரு அவ்வளோதான் அந்த சோடா பொட்டி பையன் பயமுத்த ஆரம்பிச்சிட்டான் பாரு எல்லாம் உன் தப்பு தான் அந்த பொண்ணை வெளில தூக்கி அடிக்க போகிறாங்க ஓடுற ட்ரெயின்லேருந்து வெளில தூக்கி வச்சா விளையாடுமே என்ன ஆக போதோ தெரியல எப்போ இப்படி தான்ப்பா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டுட்டே இருக்க சரி ஓடுற ட்ரெயின்லேருந்து தூக்கி அடிக்க வேணாம் அட்லீஸ்ட் ட்ரெயின் ஆச்சு நிப்பாட்டிக்கலான்னு சொல்லிட்டு அந்த எமர்ஜென்சி லிவர் பிடிச்சி எடுக்கலான்னு போய் பார்த்தா அந்த இடத்துல டிக்கெட்டு டிக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டா அந்த பொண்ணை போய் நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறான் கஷ்டப்பட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ரன்னிங்லே தாண்டி வேக வேகமாக ஓடி போயிட்டு எங்கடா கண்டக்டர் எங்கடா அந்த பொண்ணுன்னு அந்த பையன்கிட்ட கிட்ட கேட்டா அவன் அப்படியே மேலே கை காட்டுறான் என்னன்னு பார்த்தா இது லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் மேலே பார்த்தா அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்குது அதோட நிழலில் வந்து ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது இவன் விடா கொண்டான் கொடா கொண்டான் போல இருக்குது விட மாட்டேன்டா நான் டிக்கெட்டை காமிச்சே ஆகண்டான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏரியலா போல அவ்வளோ வேகமாக ட்ரெயின் போயிட்டு இருக்குது சுற்றி பனி மழை புழிஞ்சிட்டு இருக்குது அந்த ட்ரெயின் மேலேயே பயங்கரமான பனி இருக்குது அதில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறது அந்த கண்டக்டர் யாரா இந்த கண்டக்டர்ன்ற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம பையன் அப்படியே சேஸ் பண்ணு ஐயோ டிக்கெட்டை கண்டுபிடிச்சையா அப்படின்னு சொல்லிட்டு கையை ஆட்டிக்கிட்டே வந்து பார்த்தா திடீர்னு அவங்க மறந்துடுறாங்க பணியில் சரி ஓகே திடீர்னு ஒரு ஒளி தெரியுது கிட்ட போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அந்த பணியில் எவனோ ஒருத்தன் உட்காந்து குழு காஞ்சின்னுக்கிறான் வா தம்பி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் யோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு போது இந்த ட்ரெயினே இதுதான்ப்பா எப்போ நினைக்கிறனோ அப்படிதான்பா ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறான் சரி நீ உன்னை பற்றி சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை என்ன சாண்டா கிளாஸ் இருக்காரு நம்பலியா நானும் அப்படிதான் நல்லா ட்ரெயினு வெளில இருக்கிறேன் இப்போ என்ன பிரச்சனைன்னும் போது இல்லை ஒரு பொண்ணோட டிக்கெட் என் கையில் இருக்குது அந்த பொண்ணு தேட்டு போகிறான் பண்ணணும் போது ஓ பொண்ணு தேடிட்டு போறியா எல்லாரும் பொண்ணு தேடி தான் போறாங்க எங்க டிக்கெட்டு காமி அப்படின்ட்டு சரி சரி பத்திரமா உன் ஷூக்குள்ள வச்சுக்கோ இந்த ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு என்னடா அது கருப்பாகுதுன்னு சொல்லிட்டு குச்சிடுறான் அதுக்கப்புறமா தான் தெரியுது அவன் சாக்ஸ ஊற வச்சு தண்ணிய குத்துருக்கான்னு சொல்லிட்டு சரி வாடா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான் இப்ப அவன் இங்க வேற சும்மா மத்தவங்க சொல்றதெல்லாம் வச்சு நம்ப கூடாது கண்ணுல பாத்தா மட்டும் நம்பணும் சரியா போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் பொட்டி படிக்கலாம் கட்டிக்கிறான் சீக்கிரமா நம்ம போய் ஆகணும்டா அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்படியே அவன் பாட்டுனு புகையில மறைஞ்சு போயிடறான் இந்த பையன் ஐயோ நான் கனவு கண்டுட்டு இருக்கேன் ஏந்திருக்கணும் ஏந்திருக்கணும் எப்படி இந்த ட்ரெயின்ல வந்து டாப்ல நடக்க முடியும் எப்படி ஒருத்தன் குளிர்காஞ்சி நடக்குறான் இதுவே நமக்கு கனவுல தான் இருக்கும் புலருக்கு சொல்லிட்டு பனிலெல்லாம் மூஞ்ச முக்கி ஏந்திடு ஏந்திரின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தம்பி என்ன பண்ற காலையில் மூஞ்சி கழுவிலையா டேய் நீ தூங்கலடா உண்மையிலே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நமக்கு டைம் இல்ல வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கால அந்த ஸ்கேட்டிங் பிளேடை மாட்டிக்கிட்டு நின்னுட்டு இருக்கான் என்னன்னு பார்த்தா இப்போ ஒரு டனல் வரப்போகுது அந்த டனலுக்குள்ள ட்ரெயின் போகும்போது ரெண்டுத்துக்கும் இடையில எவ்வளவு இன்ச் இருக்கும் தெரியுமா ஒரு இன்ச் தான் இருக்கும் அந்த டனல் வரத்துக்குள்ள நம்ம உள்ள போய் ஆகணும் எப்படி உள்ள போக முடியும் இன்ஜின் குள்ளே போயாகணும்டா முட்டாள் பின்னுட்டு ரெடியாக நிக்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் தோண்டி செங்குத்தான மலை மேலே ஏறப்போகுது ஃபஸ்ட்டு மலை மேலே ஏறும்போது என்ன ஆகும் பின்னாடி தானே சரியும் இப்போ அப்படியே பின்னாடி இது பாருங்கள் ரெண்டு பேரும் சரிக்குன்னு கார்னரில் போய் நிற்கிறாங்க நம்ம பையன் அப்படியே ஒரு டைவ் அடித்து வந்து ஃப்ரண்ட்டில் நின்றுக்கிறான் ஸ்கேட்டிங்கில் இப்போ அந்த பக்கமாக ட்ரெயின் இறங்கும்போது போது அப்போ சரிக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த ட்ரெயின் மலையிலேருந்து இறங்குன உடனே அந்த டனல் தான் ஸோ அந்த ட்ரெயின் இறங்குதுக்கு முன்னாடி வந்து அவங்க என்ஜின்குள்ளே போயிடணும் இல்லைனா அவள் தான் நஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம வேகமாக ஸ்கேட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க கிட்ட வந்துட்டாங்க அந்த டனல் வரப்போது அதோடைய டனலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிராகன் வாய் மாதிரி இருக்கும்போது தம்பி நான் சொல்லும்போது ஜம்ப் பண்ணுறா அப்படின்றமா மாதிரி சொல்லிட்டு இவன் ஜம்ப் பண்ணுறான் பாருங்க காத்தோட காத்தா கரைஞ்சி போயிடறான் கட்சியில் பார்த்தா நம்ம பையன் மட்டும்தான் அந்த நிலக்கரி இருக்கிற அந்த இன்ஜினில் போயிட்டு பொத்துனு வேறான் எப்படியோ தப்பிச்சிட்டான் இப்போ நேரம் இன்ஜினுக்குள்ளே போய் பார்த்தா அந்த ரெட்டச்சிட பொண்ணு தனியாக உட்காந்து ட்ரெயினை ஓட்டிட்டு இருக்கா ஏ நீ நான் தனியாக உட்காந்து ட்ரெயினை ஓட்டிட்டு இருக்கேன்னு போது என்ன இன்சார்ஜில் போட்டு போயிருக்காங்கப்பா ஃப்ரெண்டில் லைட் எரியல அதை மாற்றத்துக்காக போயிருக்காங்க டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா ஒரு தாடிக்காரன் இவன் நம்ம ரப்பான்சலுக்கே டஃப் கொடுப்பான் பொழுது அவ்வளோ பெரிய தாடி வளர்த்து வச்சுட்டு இருக்கான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹம்டி நம்மட்டி முட்டை மாதிரியே இருக்கிறான் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பல்பு மாட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவர் அவர் தாடியை புச்சுன்னு தொங்கியிருந்து பல்பே மாட்டிட்டு இருக்கான் அப்படி அவங்க மாட்டிகிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு பார்த்தா ட்ராக்ல வந்து ஏகப்பட்ட இந்த ரெயின் டேஸ் கிட்டத்தட்ட ஆயிரம் லட்சம் கணக்கில் இருக்கும் போல இருக்குது அப்படியே ட்ராக்ல நின்றுட்டு இருக்குங்க வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது இந்த பொண்ணுக்கு டக்குன்னு மறந்துடுது ஐயோ எது பிரேக்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நம்ம ஹீரோ பாக்கிறான் பார்த்துட்டு இதுதான் தான் பிரேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேக்கை போட்டு வர்றான் வண்டியும் போயிட்டு நிக்குது ஜஸ்ட் மிஸ் அப்படி நிக்கும்போது கண்டக்டர் யாரா வண்டி நிறுத்துதுன்னு வந்து பார்த்தா நம்ம பையன் டேய் நீ என் வேலையை விட்டு தூக்கிட்டு போக போல என்ன இந்த வண்டியை போவே விட மாட்டேடா நாத் போலுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல வெளியில பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ்ளோ இவ்வளோ ரெயிண்டியர்ஸ் இருக்குது இதை எப்படி வந்து விரட்டுறது போக வைக்கிறது இது போனதான போக முடியும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும் நம்ம ஹீரோக்கு லைட்டாக கால் வலிக்கிறது அதனால விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த விழுது மாதிரி தொங்கிட்டு இருக்கிற தாடிக்காரன் தாடியை பிடிக்க அவன் ஒரு மாதிரி கத்துவான் பாருங்க அவன் கத்துறதே வந்து இந்த ரெயிண்டியர்ஸ் கத்துற மாதிரி இருக்கும் அதுக்கு அந்த ரெயின்டியர் வந்து பதில் சொல்லும் இதோ பாடுறா ஒரு கம்யூனிகேஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கண்டக்டர் என்ன பண்ணுறேன்னா தாடியை பிடிச்சி வலி வலின்னு வலிக்கிறாரு ஸோ அவ கத்த கத்த எல்லா ரெயின் டேஸும் வழி விடுது இப்போ எடுக்கடா வண்டியை அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ வண்டியை வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஃப்ரெண்டில் நம்ம கண்டக்டர் நம்ம ரெண்டு பசங்க நின்றுட்டு இருக்காங்க உள்ள டிரைவர்ஸ் ரெண்டு பேர் வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கல வண்டி அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஈரோ சொல்லும்போது போது ஆமாமா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த சின்ன பொண்ணு சொல்றா யோ ஸ்லோ பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஸ்லோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரேக்கை பிடிச்சி எழுப்பா இருப்பாருங்க அந்த டிரைவர் என்ன ஆகுனா அந்த பிரேக் லிவர் லிவரில் ஒரு பின் இருக்கும் அதை அப்படியே கீழே விழுந்து கீழே இந்த ஓட்ட வழியாக கீழே விழுந்துடும் இப்போ வண்டியில் பிரேக் இல்லை செம்ம வேகமாக இந்த வண்டி போயிட்டுருக்குது நம்ம கண்டக்டர் பார்க்குறாரு இவ்வளோ வேகமாக போச்சுன்னா அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பார்த்தா ஒரு இடத்துல இவங்க போக வேண்டிய ட்ராக்கு ஃப்ரீஸ் ஆகி போய் கிடக்கு அவ்வளோதான் இந்த ட்ரெயின் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீஸ் இங்கான ஐஸில் ஏறி நல்லா சரிக்கிட்டு போகிற ரயில் பூச்சி மாதிரி அப்படியே சரிக்கிட்டு போயின்னு இருக்குது டே பிரேக்கை போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் கத்திட்டு இருக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போதான் நம்ம வளர்ந்த தாடி என்ன பண்ணுறாரு அவர் கொண்டையில் ஒரு பின்னு வச்சிருக்காரு அந்த பின்ன எப்படியோ எடுத்து போட்டு பிரேக்க போட்டு ஒரு இடத்துல நிறுத்துனா அவ்வளவுதான் உறைஞ்ச ஐஸ் கட்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உடைய ஆரம்பிச்சிட்டு இப்ப கத்துறது ட்ரெயின் எடுங்கடா இல்லன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ட்ரெயினை ஃபுல் ஃபோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க இப்ப வேகமா ட்ரெயின் போகுது வளைஞ்சி நெலஞ்சு போயிட்டு இருக்குது மேல இருந்து நம்ம கண்டக்டர் வந்து லெஃப்ட்ல போங்க ரைட்ல போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இதுல ட்ரெயின் வேற இந்த பக்கமா அந்த பக்கமா சாயத்துல அந்த பொண்ணு கீழே விட போறா அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்டர் பிடிக்க நம்ம கண்டக்டர் நம்ம பையன் பிடிக்க மூணு பேரும் வழுக்கிட்டு போகும்போது நாலாவது ஒரு கை வந்து பிடிக்குது யாருன்னு பார்த்தா அந்த ட்ரெயின் மேலே பார்த்த அந்த ஆவி வந்து பிடிச்சிட்டு அது பாட்டு டாடா காமிச்சிட்டு மறைஞ்சு போயிடுது ஸோ இப்போ இவங்க காப்பாற்ற போகிறாங்களா இந்த பையன் கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா ஷூல இருந்து அந்த டிக்கெட் மறுபடியும் பறக்க ஆரம்பிக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிக்கிறாங்க ஐயோ அது ஊன் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இவங்க இந்த டிக்கெட்டை பிடிக்க கரெக்டாக இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கட்டியெல்லாம் தாண்டி ஒரு ட்ராக் இருக்கும் அந்த ட்ராக் மேலே ஏறுது ஸோ இந்த ஆபத்துலேருந்து இவங்க தப்பிக்கிறாங்க சூப்பராக சாகசம் பண்ணீங்க குழந்தைங்களா ஆனால் இங்கே யாரோ டிக்கெட்னு சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பொண்ணு டிக்கெட் எடுத்துக்காட்ட ஓ டிக்கெட் கச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டில் மார்க் போடுறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இ அப்படின்னு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறாரு சரி சரி வாங்க கீழே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த ட்ரெயின் போகிற இடத்த தான் காட்டுறாங்க ஒரு மலையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பைரல் மாதிரி வந்து அந்த ட்ராக் போது போல இருக்குது இதை பார்க்கும் போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படா இது மேலே போகுது இறங்கும் போது எப்படி இறங்கும் ட்ரெயின் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தால் பார்த்தா அந்த டாப்பில் அந்த பக்கமாக நேராக வந்து ட்ராக் வச்சுருக்காங்க ஒரு பெரிய பாலம் மாதிரி ஸோ அதில் போயிட்டே இருக்கும்போது கண்டக்டர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய முதல் வருஷம் நான் கண்டக்டராக இந்த ட்ரெயினில் வரும்போது இந்த மலையில் ஏறும்போது ஸ்லிப் ஆகிட்டேன்ப்பா அப்படியே ஆல்மோஸ்ட் கீழே விழப்பாட்டேன் ஆனால் திடீர்னு ஒரு கை வந்து என்னை பிடிச்சது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஒரு நிமிஷம் இருங்க அதனால் நீங்களும் பார்த்தீங்களான்னு போது ஆளாகவும் இருக்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பயம் காமிச்சு விட்டுறாரு என்னடா இது இந்த ட்ரெயினில் பேயெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு இப்போ மேலே போல் கீழ் வழியாக நடந்து வராங்க முதல் கம்பார்ட்மெண்ட்குள்ளே வராங்க பார்த்தா ஏகப்பட்ட பொம்மைங்க உடஞ்ச பொம்மைங்க அழுக்கு பொம்மைங்க கைவிடப்பட்ட பொம்மைகள்னு சொல்லிட்டு இருக்குது இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பண்ணுறது புதுசு புதுசாக பொம்மைங்கள்லாம் வந்துன்னு இருக்குது இதெல்லாம் சாண்டா கிளாஸ் கொடுத்த பொம்மைங்க தான் அவங்க புது பொம்மைங்க அவங்க ஊரில் வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் தூக்கி போட்டுறாங்க இதை வந்து ஒரு வேலையான கொடுத்தாரு சாண்டா கிளாஸ் வருஷா வருஷம் இதை வேறு நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு போய் வேறு கொடுத்தாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரும்போது அந்த ரெட்டைச்செடை போட்ட பொண்ணு வந்து இந்த பொம்மைங்களை கையில் வச்சிருக்க கூட எங்களுக்கெல்லாம் வந்து பெருசாக கொடுத்து வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் நடந்து முன்னாடி போயிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க இந்த சீனை பாருங்கள் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த பொம்மை பார்த்தா எப்படி இருக்குது எஸ் நம்ம ஸ்க்ரூஜ் தான் நேற்று படத்தில் பார்த்தோம்ல அதே தாத்தா தான் பார்த்தீங்கன்னா அவருக்கும் கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் தாத்தா பிடிக்காது இல்லையா ஸோ இப்போ திடீர்னு ஒரு பேச ஆரம்பிக்கிறார் உன்னை தம்பி என்ன கிறிஸ்மஸ் தாத்தா இருக்காரு நம்ப ஆரம்பிச்சிட்டியா கிறிஸ்மஸ் தாத்தாவும் இல்லை கிறிஸ்மஸும் இல்லைடா ஏமாலி பயில வெளியில போடா அப்படின்ற மாதிரி கத்த அங்க இருக்க பொம்மைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் மேலே விழுற மாதிரியே இருக்கு இவன் இவன் பயந்து போய் அந்த கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில வந்துடா வந்து பார்த்தா நம்ம சோடா பூட்டி கூடி வரான் அட வேஸ்டா நீங்கள்லாம் தண்டோண்டா என்ன மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போயிட்டு இருக்கோம் இப்போ நாங்கள் என்னென்னலாம் போனோம் தெரியுமா பனிக்கட்டிலேங்க ட்ரெயின் சரிக்கிட்டு போச்சு ரெயின் டிஎஸ் அப்பா மொத்தம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறார் டேய் அதுக்கு காரணமே இவனுங்கதாண்டான்றது வந்து இவனுக்கு தெரியல அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு ரெட்டைச்சடை பொண்ணு மறுபடியும் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான் நம்ம ஹீரோவும் பின்னாடி போய் பார்த்தா அவங்க ஒரு பையன் கடைசியா இருனால அவன் ரொம்ப சோகமான பையன் போல் இருக்குது கிறிஸ்மஸ்லாம் பெருசாக கொண்டாடினது போல இருக்குது ஸோ கிறிஸ்மஸ் தாத்தாவை நம்பி ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான் அதை தான் காட்டுறான் அந்த ரெட்டச்சட போட பொண்ணு பார் எவ்வளோ நம்பிக்கையாக பாட்டு பாடிட்டு இருக்கான் சொல்லிவிட்டு இவளும் கூட போய் சேர்ந்து கம்பைன் ஆகி பாட ஆரம்பிக்கிறான் இதை பார்க்கறான் இவன் ஏன்னா இவ்வளோ நம்பிக்கையாக வந்து கிறிஸ்மஸ்க்காகலாம் வேண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் இப்போ திடீர்னு வானத்துல ஒரு சலசலப்பு ஏற்படுது ரொம்ப அழகான விஷுவல்ஸ் ஏற்படுது கலர் கலரான வேவ்ஸ் பாக்குறாங்க இதுதான் நார்தன் லைட்ஸ் ஒரு தடவையாச்சும் இதை நேர்ல பாத்தணும்பா அதை பார்த்து இவங்க ரசிச்சுட்டே இருக்கும் போது பின்னாடி வந்துரு கண்டக்டர் நான் பசங்களா ஜாலியா பாத்துட்டு இருக்கீங்களா இங்க நார்தன் லைட்ஸ் தெரியுதுன்னா என்ன அர்த்தம் நம்ம நார்த் போலுக்கு வந்துட்டோம் அர்த்தம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு காட்டாரு வந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம ரீச் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவ்வளவுதான் இப்போ ஒரு சாங் ஆரம்பிக்குது இது கிட்டத்தட்ட வந்து ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய கோட்டை மாதிரி நமக்கு காட்டுறாங்க பசங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அது உள்ளே போகும்போது பாட்டு பாடிக்கிட்டு கிறிஸ்மஸ் பாட்டு பாடிக்கிட்டு அந்த கிறிஸ்மஸ் தாத்தா அவங்க ஒர்க்கர்ஸ் பண்ணுற ஃபேக்ட்ரியெல்லாம் பார்த்துட்டு போகும்போது இப்போ கூட நம்ம பையன் வந்து சரி எல்ஸ் எல்ஸ்னு சொல்கிறீங்களே எங்க அவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் டவுட்டாக தான் கேட்குறான் அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா இவங்க வந்து கிறிஸ்மஸ் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வர இல்லையா ஸோ அதனால் சிட்டிக்கு நடுவில் கூடியிருக்காங்க அங்கே வச்சு தான் கிளாஸ் அவருடைய முதல் கிஃப்டை முதல் பையனுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ அப்படியே சிட்டிக்கு நடுவில் போயிட்டு அந்த ட்ரெயின் நிற்குது நின்னதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட்டிவாக பண்ணி வச்சிருக்காங்க சுற்றி இந்த எல்ப்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த குட்டையான மனிதர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஒன்று கூட்டிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கண்டக்டர் கூப்பிட்றாரு இறங்குங்க இறங்குங்க எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேராக நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ அந்த ரெட்ட பொண்ணு பின்னாடி பார்த்து சொல்கிறாங்க அந்த பையன் எப்போவுமே தனியாக இருக்கான் வரவே மாட்டானும் போது இங்கே கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அவங்களாம் விருப்பப்பட்டு வரணும் நம்மலாம் வந்து வற்புறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டக்டர் சொல்லிடுறாரு இவங்களாம் வந்து அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ரெண்டு பசங்க அவனை விடக்கூடாதுரா வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறுறாங்க அப்படி ஏறும் போது என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த ஃபுட் ஸ்டெப் அந்த ரெஸ்டர்ல கால் வைக்கிறதுக்கு பத்திலாம் பக்கத்துல இருக்கிற லிவர்ல கால் வச்சு ஏறிடும் அதனால லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் மட்டும் பிச்சுக்குது அது அவங்க கவனிக்கல நேரம் உள்ள போயிட்டு அந்த பையன் கிட்ட கேட்கறாங்க ஏன் வரமாட்டேன்னு ஒவ்வொரு வருஷமும் நான் கிறிஸ்மஸ் தாத்தாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் என் வீட்டுல கிறிஸ்மஸே கொண்டாட மாட்டோம் எனக்கு பயமா இருக்கு இப்போ நான் கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்க்காம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது டேய் இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி வந்ததே அவரை பார்க்கணுன்றதுக்காக தாண்டா அப்படிலாம் பண்ணாத வா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்து திரும்பி பார்த்தா அந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும் தனியாக அப்படி சறுக்கிட்டு போகுது ஐயோ மாட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே பார்த்தா அந்த ஊர் ஃபுல்லாக அதாவது அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக அந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் மட்டும் சுத்த ஆரம்பிக்கிட்டு இவங்க வேறு உள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்களா ஜிக்ஸாக்காக சுற்றி கடைசியில் ஒரு இடத்துல நிற்குது வந்து பார்த்தா அது அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாண்டா கிளாஸோட ஃபேக்ட்ரி பிள்ளைக்கு அந்த இடத்துல நின்றுது சரி ஓகே வேறு வழியில் நம்ம இறங்கி நடந்து தான் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே அட்வென்ச்சராக அந்த பாலங்கள்லாம் தாண்டி வந்து பார்த்தா இது சாண்டா கிளாஸோட ஹெல்ப்ஸ் ஒர்க் பண்ணுற இடம் பிள்ளைக்கு இங்கே வந்து பார்த்தா ஒரு கால் சென்டர் மாதிரி நடந்துட்டு இருக்குது இங்கே ஒரு அஞ்சு அஞ்சு ஹெல்ப்ஸ் தான் இருக்காங்க மீதி எல்லாம் அங்கே போயிட்டாங்க சென்டர் ஆஃப் த டவுனுக்கு போயிட்டாங்க இல்லையா இங்கே நின்றுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா ஸோ எல்லா குழந்தைங்களையும் மானிட்டர் இருக்காங்க அதில் ஒருத்தர் பேசிக்கிறாரு இந்த பயம் பாரு வாழ்தனம் பண்ணிட்டுருக்கான் அவங்க தங்கச்சி தலையில் பபுல் கம் ஓட்டி விட்டு சாண்டா கிளாஸ் தான் ஓட்டி விட்டார்னு சொல்ல போகிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நமக்கு வேறு வழி இல்லை நம்ம வந்து இந்த சாண்டா கிளாஸ்க்கு சொல்லிட்டு இருக்க முடியாது அவர் ரெடி ஆகிட்டு நம்ம அடுத்த வருஷம் இவனை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன புல்லட் ட்ரெயின் மாதிரி அந்த வந்து நிற்குது அவங்க டவுன் ஹாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறத பார்த்தேன் இவங்க இவ்வாங்கடா நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களும் அந்த புல்லட் ட்ரெயினில் ஏறி உட்காந்துக்கிறாங்க ஆனால் அந்த புல்லட் ட்ரெயின் ட்ராவல் ஆகி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்ஸ் எல்லாம் தூங்குற பெட்ரூம்க்கு போயிடுது இங்கேந்து பிறா போறது நியோசிட்டே இருக்கும்போது சரி வாங்க வந்து ஏரோ மார்க்ஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரோ மார்க்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே நடந்துகிட்டே போய் பார்த்தா இந்த கிஃப்ட் எல்லாம் கொட்டி கிடக்குது இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து சாண்டா கிளாஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கிஃப்ட் அப்படியே போகுது அதுல பில்லின் போட்டிருக்கு இந்த பையன் இருக்கலாம் பில்லி நான் தான் நான் தான் பில்லின்னு சொல்றான் அட்ரஸும் கரெக்டாக இருக்கணும் போது அந்த கிஃப்ட் அப்படியே பிடிச்சிக்கிறான் அவன் வீட்டில் அப்படியே கிஃப்டோட கிஃப்ட் அவனை அப்படியே இழுத்துட்டு போயிடுது இவங்களும் பின்னாடியே போறாங்க பார்த்தா கும்பலாக ஒரு பெரிய பேக்கில் இருக்க கிஃப்ட்டில் போய் விடுறாங்க டே டே விட்டுடுறா சாண்டா கிளாஸ் குடுப்போறா கரெக்டானும் போது இல்லை இதை நான் விடுற மாதிரி இல்லை நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த கிஃப்ட்டுக்குள்ளேருந்து ஒரு கை வந்து பில்லி பிடிச்சி எடுக்குமா பில்லி பயந்துடுறான் என்னென்னு பார்த்தா உள்ளே இருக்கிறது யாரு அந்த சோடா புட்டி பையன் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா டே என் கிஃப்டெல்லாம் ஏடா அறிகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னது உன் கிஃப்ட் ஆமாம் நான் வந்து பார்த்தேன் என் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன் அதில் எதுவுமே இல்லை நான் ஆசைப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேலை இப்போ ஓப்பன் பண்ணால் எதுவும் இருக்காதோ அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டே இருக்கும்போது அப்படியே தொக்கா பேகை தூக்கிடுறாங்க அப்படியே அந்த இடத்துல ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க அந்த பேகை பசங்க நாலு பேர் உள்ளே மாட்டிக்கிட்டானுங்க இவங்க எல்லாரும் எங்கே கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஹாலுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க இப்போ அப்படியே காட்டுறாங்க பாருங்க அந்த ஜெய்ஜாண்டிக்கான வந்து ஒரு ட்ரீ இருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ அதில் வந்து இந்த கிஃப்ட் மூட்டை இடிக்க போகிற மாதிரி இருக்குது இங்கேருந்து கீழே கத்துறாரு கண்டக்டர் டே கொஞ்சம் ஹைட்டு தூக்கணும்டா ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டு இருக்கீங்கன்னு உடனே ஒரு பத்து பதினஞ்சு எல்ஃப் மேலேருந்து எகிரி குச்சிடுறாங்க அப்படி குச்சோன்னா வெயிட் கம்மியாக இதை மேலே போதா ஆனால் மறுபடியும் வந்து ஸ்டார் லட்டா மால்னு வந்து இடிக்குது அந்த ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து பிச்சுக்கிட்டு இவங்க மேலெலாம் கீழே விட பார்க்குது அதுக்குள்ளே நாலஞ்சு எல்ஃப்ஸ் குதிச்சு அதை கரெக்ட் பண்ணிடுறாங்க அந்த ஸ்டார் ஆசையாக மாட்டின பிறகு இந்த பேகு பொத்துன்னு எதுன்னு வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வருவார் இல்லை ஒரு வண்டி ஸ்லஜ் அதில் வந்து பொத்துன்னு கீழே விடுது இப்போ அப்படியே ஸ்டெட் ஆகிடுது உடனே இந்த எல்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க மேலே போய்ட்டு ஏ பசங்களாம் எங்கே நான் பண்ணுறீங்க வாங்க இறங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சாரி சாரி தெரியாமல் வந்துட்டோம்னு சொல்கிறாங்க அவங்க ஒன் பை ஒன்னாக சரிக்கிட்டு போங்க அப்படின்னு இறக்கி விடும்போது பில்லி வந்து அவனோட கிஃப்ட்டை கொடுக்க மாட்டான் அப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு நம்பிக்கையானவங்க கையில் தான் உங்கள் கிஃப்ட் இருக்குது உனக்கு தேவையான நேரத்தில் கரெக்டான நேரத்தில் வந்து சேரும் எங்களை நம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை இறக்கி விட்றாங்க ஸோ நாலு பேர் இப்போ சென்ட் சென்டர் ஆஃப் த டவுனில் நிற்கிறாங்க இந்த நாலு சின்ன பசங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் வராரு பண்டுமணி மணி ஆயிடுச்சு சாண்டா கிளாஸ் வராருன்னு சொல்லும்போது எல்லாரும் ஆரவாரம் பண்றாங்க பண்ணுறாங்க ஏய் சாண்டா கிளாஸ் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம பையன் ஹீரோ பையன் இருக்கான் அவனுக்கு மட்டும் கண்ணே தெரியல எங்கே எனக்கு தெரியல எங்கே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸோட வண்டி வருது அந்த ரெயின்டியர்ஸ்லாம் சேர்ந்து எடுத்துட்டு வரோம்ல அந்த மாதிரி அப்படியே பறந்துக்கிட்டு வருது அதை பார்க்குற நம்ம பையன் எல்லாரும் கண்ணுக்குமே சாண்டா கிளாஸ் தெரியுறாங்க நம்ம பையன் கண்ணுக்கு தெரியல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்டா சாண்டகிளாஸுடைய வண்டியில் அந்த குதிரைங்க இருக்கும் ரெயின்டியர்ஸ் இருக்கும் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மணிகள் இருக்கும் அந்த மணிகள் ஆடும்போது ஆடுறது மட்டும் இவன் கண்ணுக்கு தெரியும் சவுண்டு இவனுக்கு கேட்காது இவனும் கான்சென்ட்ரேட் பண்ணால் பாப்பா சவுண்டே கேட்காது அப்போ அதில் ஒரு மணி பிச்சுக்கிட்டு வந்து இவன் கீழே விழுது இவன் எடுத்து அதை குலுக்கி பார்க்கறான் சவுண்டே கேட்கல அப்போ தான் இவனுக்கு புரியுது இவன் நம்பாம இருக்கான் அதனால தான் வந்து இவனுக்கு கண்ணுக்கும் தெரியல இந்த சவுண்டும் கேட்கலன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் சாண்டா கிளாஸ் இருக்காரு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிவிட்டு அதை ஆட்டும் போது இப்போ சவுண்டு கேட்குது அப்படியே இந்த பெல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் யார் சாண்டா கிளாஸ் பக்கத்தில் நின்று என்ன சொன்ன நீ அப்படின்னு கேட்குறாரு நான் நம்புறேன்னு சொன்ன அப்படின்னும் அப்படின்ற மாதிரி சொல்றாருக்கான நேரம் வந்தாச்சு அதை சோடா அப்படி பையன் குதிக்கிறான் எனக்கு வேணும் எனக்கு வேணும் நான் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் போது அவர் சொல்றாரு எங் மேன் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் நீ பொறுமையாக இருக்க கற்றுக்கணும் நீ வாளா துரு துருன்னு இருக்குது வந்து பெரிய விஷயம் கிடையாது உனக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படியே பக்கத்தில் வராரு நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு அந்த ரெட்டஜட பொண்ணை பார்த்துட்டு நீ சூப்பராக வந்து டெசிஷன்லாம் எடுக்கிற உனக்கு ஒரு நல்ல ஸ்கில் இருக்குது டெசிஷன் எடுக்கிற ஸ்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பாராட்டுறாரு அதுக்கப்புறம் பில்லி நீ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி போது ஆமாம் சார் இத்தனை பேர் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எல்லா கிஃப்ட்டை விட ரொம்ப பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸை நீ தான் க்ரியேட் பண்ணிக்கணும் அது நீ தனிமையிலே இருந்தால் முடியாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஹீரோ கிட்டே வராரு ஸோ நீ கடைசியாக நம்பிட்டல நம்பணும் எப்போமே ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாத்துலேயும் பிலீவ் பண்ணணும் ஒரு விஷயத்தை நீ பிலீவ் பண்ணி மனசு முழுக்க நீ நம்பினால் கண்மூடித்தனமா அது கண்டிப்பாக நடக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நடக்கும் ஸோ உனக்கு நடந்ததா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் அப்படின்னு தலையாட்டுறான் சரி ஓகே இந்த பையன்லேருந்தே முதல் கிஃப்ட்டை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறாரு அங்கே இருக்கிற எல்லாேருமே ஆரவாரம் பண்ணுறாங்க அப்படியே நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு வண்டியில் உட்கார வச்சு சொல்லுப்பா உனக்கு என்னப்பா கிஃப்ட்டு போது பொறுமையாக நம்ம ஹீரோ போயிட்டு காதில் சொல்கிறான் என்ன கேட்டிருப்பான்னு பார்த்தா அந்த பெல்லை தான் கேட்டிருப்பான் எஸ் நீ கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நம்பிக்கை அதுதான் எல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம சாண்டா கிளாஸ் சொல்லிட்டு ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புன குழந்தைங்களா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் ஒண்ணு அடிச்சுட்டு அப்படியே கிளம்புறாரு பாருங்க அவ்வளவுதான் எல்லாரும் இங்க வந்து வேலை எல்லாம் முடிஞ்சிச்சுரா இந்த வருஷம் வேலை முடிஞ்சது ஓகே லெட்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டியை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வாங்க வாங்க போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏற்றுக்கு முன்னாடி உங்கள் டிக்கெட்டுங்கெல்லாம் காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோடாபுட்டி தான் காட்டுறாங்க அவனுக்கு வந்து அந்த டிக்கெட்டில் அந்த லெட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறாரு என்ன இது லீன்னு போட்டுக்குது அப்படின்ற மாதிரி படிக்கிறான் படி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது லேர்ன்னு போட்டுருக்குது உனக்கு சுற்றி இருக்கிற விஷயங்களை நீ கற்றுக்கோ புரிஞ்சுக்கோ கொஞ்சமாச்சு பொறுமையாக பேசு அப்படின்ற மாதிரியான ஒரு லேர்னிங் உனக்கு கிடைச்சதில்லை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வண்டியில் ஏறிக்கிறான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்லி அவன் வந்து பார்த்தா டிபெண்ட் ஆன் அப்படின்னு போட்டிருக்குது அது திருப்பி பார்த்தா கேரி ஆன்னு போட்டிருக்குது நிறைய வார்த்தைகள் இந்த மாதிரி வருது எல்லா வார்த்தைகளும் வந்து நீ எப்போவுமே தனியாகவே இருந்துடக்கூடாது தனியாகவே இருக்கவும் முடியாது நீ தான் உன்னோடைய ஃப்ரெண்ட்ஸ்களை வந்து உன் பக்கத்தில் விடணும் அவங்க கூட சேரணும் உனக்குன்னு ஃபேமிலியெலாம் இருக்குது எப்போவுமே சோகமாக இருக்காத ஒரு டிபெண்ட் ஆன இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டியில் ஏறுறான் அடுத்து நம்ம ஹீரோயின் அவங்க ஏறும் போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா லீடுன்னு போட்டிருக்குது உன் கிட்டே ஒரு லீடர்ஷிப் இருக்குது நீ ஒரு தலை கேள்வி நீ ஒரு வழி நடத்துகிறவ ஸோ அதை நீ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இங்கே ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஏற்றி விடுவார் கடைசியாக நம்ம ஹீரோக்கு டிக்கெட்டில் அடிச்சு கொடுக்குற என்னென்னு பார்த்தா பிலீவ் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ நம்பிக்கை எஸ் நம்பிக்கை இல்லாமல் தான் வருந்தான் இப்போ அவன் நம்புனதுனால தான் இதெல்லாம் நடந்தது ஸோ இவனே ஓகே புறப்படலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஏற்றி விட்டார் உள்ளே போனோம் டீடி அந்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை காட்டுறான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை காட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது இவர் பேக்கெட்டுக்குள்ளே கை விடுறாரு ஏதோ பாருங்கன்னு கை விட்டா இவ்வளோ பெரிய ஓட்ட பேக்கெட்டில் ஐயோ கிறிஸ்மஸ் தாத்தா குத்துல தொலைச்சிட்டனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வாடா வாடா போய் தேடலாம் கிளம்பி சொல்லிட்டு இறங்கலான்னு பார்த்தா ட்ரெயின் புறப்பட்டுடுது அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு மூஞ்சே வந்து டொயின் ஆகிடுது அப்படியே ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்காரு இப்போ ட்ரெயின் வந்து வந்த மாதிரியே அதே ரூட்டில் போயிட்டு இப்போ லாஸ்ட்டாக பிக்கப் பண்ணது யார் நம்ம பில்லியை தானே பில்லியை வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க பில்லி எல்லாருக்கும் டாடா கம்ச்சிட்டு போகிறான் நேரம் அவன் வீட்டுக்குள்ளே போகிறது இங்கேருந்து எல்லாருமே பார்க்குறாங்க அப்படி உள்ளே போன உடனே வெளில ஓடி வரான் கிஃப்ட் எடுத்துக்கிட்டு டே அவன் கிஃப்ட் வந்துருச்சு போகிறதுரா அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்கும்போது அவன் காட்டுறான் ஏ கிஃப்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு குதிச்சிட்டே இருக்கான் அடுத்தது ஒன் பை ஒன்னா இறங்கிட்டு இருக்காங்க அல்ல நம்ம ஹீரோ இறங்குறாரு இறங்கும் போது ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு பார்த்து டாடா காட்டுறாரு சோடா அப்படி சொல்கிறான் பாக்கலாமாச்சான் இன்னொரு தடவை முடிஞ்சதுனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாடா காமிஸ்ட் அப்படியே ஹீரோ எனக்கும் டாடா காமிச்சிட்டு நம்ம பையன் வந்து அமைதியாக படுக்கிறோம் அப்படியே அந்த கிஃப்ட் எல்லாம் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்துட்டு வந்து சே கட்சியில் நானும் நம்பிட்டுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அப்படியே படுக்கிறான் படுத்து பார்த்தா காலையில் தங்கச்சி எழுப்புறா கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் சேர்ந்து கிஃப்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக கீழே வரா பாருங்க அப்பதான் அவனுடைய பேக்கெட்டே வந்து கட்டுல மாட்டி கிழிது ஒரு ஓட்டையும் விழுது எப்படி ரிலேட் பண்ணுறாங்க பாருங்க கீழே வந்து பார்த்தா நிறைய கிஃப்ட் இருக்கு எல்லாத்தையும் ஒன் பை ஒன் ஓப்பன் பண்ணிட்டே இருக்கும்போது கடைசியா தங்கச்சி வந்தா உன் பேர்ல தான் இருக்கு குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல பெல் இருக்குது அது மொட்டை இல்லாம என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் அதுல வந்து என் வண்டியில இது விழுந்து கிடந்தது ஒழுங்கா அந்த பேக்கெட்டை தைச்சுக்கோ அப்படின்னு போட்டிருக்குது அப்போ அதை அவன் குலுக்கி பாக்குறான் சவுண்டு கேக்குது என்னென்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கேட்கற அவளுக்கு கேட்கல இவங்க குலுக்கி பாக்குறான் சவுண்டு கேக்குது அப்ப அப்பா அம்மா வராங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சாண்டா கிளாஸ் எனக்கு அனுப்பியிருக்காரு போது ஐயோ உடஞ்சு போனது அனுப்பியிருக்காரு சவுண்டே கேட்கல அப்படின்ற மாதிரி ஆட்டி காட்டுறாங்க சோ இருந்து என்ன புரிய வருது நம்ம ஒரு விஷயத்தை நம்பணும் நம்புனா இல்லாதது கூட நடக்கும் நம்பிக்கை தான் எல்லாமே ஸோ மனம் இருந்தால் மார்க்க பந்து ஸோ அதுதான் வந்து இந்த கதையுடைய ஒட்டுமொத்த கருத்தே ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹோப் ஒரு இடம் தான் சந்தோஷம் ஸோ எல்லாருமே சந்தோஷமா இருங்க எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் ஸோ திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்